Welcome to JJ Lifestyle. இன்னைக்கு நம்ம ஒரு கொரியன் ரெசிபி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் அரிசி மாவு போட்டுக்கோங்க, கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதில் வார்ம் வாட்டர் ஊற்றி இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம உருட்டிக்கலாம். வாங்க எப்படி உருட்டலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம உருட்டின மாவை சின்ன சின்னதாக வெட்டிக்கலாம். பாருங்கள், இந்த அளவு வெட்டிக்கோங்க. பாருங்கள், எல்லா மாவையும் உருட்டிக்கிட்டோம். இப்போ இதை வேக வச்சுக்கலாம். தண்ணியை நல்லா கொதிக்க விட்டு அதில் நம்ம வெட்டி வச்சுருந்த மாவை போட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப் நான் உங்களுக்கு வேக வச்சுட்டு காட்டுறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் ரெண்டு தக்காளி அப்புறம் கொஞ்சம் காஞ்ச மிளகாய் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ தக்காளியோடைய தோலை உரிச்சிக்கலாம். அதை இப்போ ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருந்த காஞ்ச மிளகாயும் உள்ளே போட்டு அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் வெள்ளை எள்ளு போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் சின்ன சின்னதாக வெட்டி வச்ச பூண்டை போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த சாஸை இதுக்குள்ளே ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கோங்க. கால் ஸ்பூன் சோயா சாஸ். ஒரு ஸ்பூன் சில்லி சாஸ் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் இப்போ கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு 5 நிமிட்ஸ் வேக விட்டுக்கலாம். வெந்துருச்சு பாருங்கள். இதை இன்னொரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேகச்சு வச்சுருந்த அரிசி மாவு இருக்கு இல்லையா, அதை வந்து இதில் போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இன்னொரு 5 நிமிட்ஸ் வேக விட்டு இதில் ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதை 15 மினிட்ஸ் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான், நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க. போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் கொஞ்சம் எள்ளும் கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம்.
போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் வச்சுருக்க ஈஸியான இன்க்ரீடியன்ஸில் இதை நம்ம பண்ணியிருக்கோம்.